ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து சேலம் மாவட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சாய் மொபைல் ஷாப் மற்றும் சரஸ்வதி மொபைல் ஷாப் இது ரெண்டை தான் விசிட் பண்ண போகிறோம். இதில் சாய் மொபைல் ஷாப் உரிமையாளர் மிஸ்டர் நாராயணசிங் அவர்களை ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நாம் மற்ற காட்சிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மொபைல் ஸ்பேர் பார்ட் கடை வந்து வச்சுருக்காரு ஒருத்தர், நண்பர் ஒருத்தர். ஸோ அவரை வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இப்போ அவர்கிட்ட நம்ம பேசலாம். அவர் என்ன நம்ம கேட்குற கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாரு தெரிஞ்சுக்கலாம். ஜி வணக்கம். ஜி வணக்கம். இப்போ நீங்கள் இங்கே கடை ரன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? இங்கே வந்துட்டு கடை போட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். அப்போங்க நீங்கள் ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்தே 4 வருஷம் ஆகுதா? இல்லை, இங்கே வந்துட்டு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. ஆனால் கடை ரன் பண்ணி 4 வருஷம். 4 வருஷம் ஆகுது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இது லைனில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு. லைனில் பிஸ்னஸ் கடையாக வந்து இப்போ 4 வருஷம் வச்சுருக்கீங்க? 4 வருஷம். சரி, குறிப்பாக தமிழகம், தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணதுக்கு காரணம்? அது இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரெண்டாவது மக்கள் தொகையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சர்ச் நல்லா இருக்கேன் இங்கே. ஓகே. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எங்கே எல்லாம் வந்து பொருள் வந்து சப்ளை பண்ணுறீங்க? ஆமாம், இங்கே சப்ளை பண்ணுறேன். இல்லை, சேலம் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமா? சேலம் டிஸ்ட்ரிக்ட். எங்கெங்கே குறிப்பாக ரெண்டு ஊர் சொல்லலாங்களா? அப்படி ஒரு சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான், ஈரோடு, எடப்பாடி. ஈரோடு, எடப்பாடி, சேலம், ஈரோடு, எடப்பாடி, திருச்செங்கோடு, சேலம் ரவுண்டுக்குள்ளே ஃபுல்லாக இல்லை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி. ஓகே. இப்போ இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ராஜஸ்தானா? எல்லாமே உங்களுடைய ரிலேட்டிவோ? இல்லை இல்லை, வேறு ஆள் கூட இருக்காரு, லேபர் சதர் வச்சிருக்கேன். ஆமாம். ஓகே. இப்போ உங்களுக்கு இங்கே வந்து சேலம், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இப்போ கடை ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி டெவலப்பாக நல்லா தெரியும்? நல்லா டெவலப். ஓகே ஜி, ரொம்ப தகவல் கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து மேலும் சிறக்க எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்தி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து தமிழகத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நண்பரை தான் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்துருந்தோம். அவருடைய ஷாப்பில் எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு விசிட் பண்ணலாம். அனைத்து மாடல் மொபைல்களுக்கு தேவையான, அதாவது ஆண்ட்ராய்டு மற்றும் கீபேடு மொபைல்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள், கவர், சார்ஜர், இயர்ஃபோன்ஸ் மற்றும் எக்ஸட்ரா, ப்ளூடூத் ஸ்பீக்கர், லேப்டாப்புக்கு தேவையான ஸ்பீக்கரை நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். தரமான முறையில் குறைவான விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள கடைகளுக்கும் மற்றும் ஈரோடு, எடப்பாடி, திருச்செங்கோடு, சங்ககிரி இந்த மாதிரி ஏரியாக்களில் உள்ள கடைகளுக்கும் இவங்க வந்து ஹோல்சேல் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடுதிரை என்று சொல்லக்கூடிய டச் ஸ்க்ரீன் மொபைல் எவ்வளவு தான் இன்றைக்கி வளர்ந்திருந்தாலும் போல்ட் இஸ் கோல்டு என்று சொல்லக்கூடிய அந்த பட்டன் மொபைல் கீபேட் மொபைலுக்கு இன்றும் மவுஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மொபைலுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காங்க, சரஸ்வதி மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம ஒரு சின்ன விசிட் பண்ணிடலாம். அவங்க இருவருமே நண்பராக இணைந்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் ஒரு விசிட் பண்ணலாம். அனைத்து கம்பெனி கீபேடு மொபைல்களும் தரமான முறையிலும்
குறைவான விலையிலும் இந்த சரஸ்வதி மொபைலில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பதிவுகள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.